குற்றவியல் நடைமுறை சட்டம் என்கிற அந்த சட்டம், சாட்சிகள் சட்டம் என்கிற அந்த மூன்று சட்டங்களையும் அதற்கு வைத்திருக்கிற பெயர்களை பார்த்தாலே நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை கேட்டால் தெரியும், அந்த பெயர்களை அதை உச்சரிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாகணும். இதுவரையிலே ஆங்கிலத்திலே இருக்கிற சட்டங்களை பெயர்களை பூரா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலே இந்தியிலே பெயரை மாற்றி அந்த சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு அவசரமா? எதுக்கு அந்த சட்டங்களில் இந்தியில் பேர் வைக்கணும்? ஏதோ ரயிலுக்கு பேர் வச்சிங்க, தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் பேர் வச்சிங்க, வந்தே பாரத்னு பேர் வச்சிங்க, ஆனால் ஒவ்வொரு நீதிமன்றத்திலேயும் பயன்படுத்தக்கூடிய கிரிமினல் சட்டங்களை கூட இன்றைக்கு இந்தியிலே தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கினால் கிட்டத்தட்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்தி தான் ஆட்சி மொழி, சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழி என்பதை மறைமுகமாக இன்றைக்கு அரங்கேற்றுகிற ஒரு அரசாங்கத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சட்டங்களில் வந்திருக்கிற சரத்துகளை பார்த்தால் யாரை வேணாலும் ஒருத்தரை பயங்கரவாதின்னு குற்றையை குத்தி ஒரு காவல் நிலையத்தில் கைது பண்ணி காலம்பூராவிலும் அவரை சிறையில் அடைப்பதற்கு அந்த சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் தான் அவங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, தாசில்தார் வீட்டுக்கு கொண்டு போய் கூட உங்களை ரிமாண்ட் பண்ணலாம். போகிற போக்கில் பார்த்தா ஊரில் இருக்கிற விஏஓவே உங்களை ரிமாண்ட் பண்ணலான்னு சொன்னாலும் சொல்வதற்கு கூட வழி இருக்கிறது அந்த சட்டத்தில். அது மட்டும் இல்லை, 15 நாளுக்கு தான் அதிகபட்சமாக ரிமாண்ட் பண்ண முடியும். 15 நாட்களுக்கு ஒரு முறை திரும்ப நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து உங்களை விசாரித்து திரும்பவும் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ எடுத்த எடுப்பிலேயே 90 நாட்களுக்கு நீங்கள் ரிமாண்ட் பண்ணப்படலாம். அப்படின்னா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா ஒரு 3 மாதம் உங்களை திரும்ப வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. 90 நாட்கள் கழித்து நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தான் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் முறையாக நீதிமன்றத்துக்கு வந்து சிறையிலே எனக்கு என்ன கொடுமை இழைக்கப்பட்டதுங்கிற சொல்லுகிற வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. 90 நாட்களுக்கு சிறையில் வச்சு அவர் அடக்குமுறை பண்ணலாம். அதே மாதிரி சாட்சின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஏறி கூண்டில் முறையாக அவர் சாட்சி சொன்னால் தான் அந்த சாட்சி செல்லுபடியாகும். ஆனால் இப்போ என்னென்னா நேரடியாக வலைதளத்தில் டிஜிட்டல்லையே எங்கேயாவது இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே அவர் சாட்சி சொல்ல முடியும். ஒருத்தரை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு 4 பக்கமும் காவல்துறை பதிகாரி நின்றுக்கிட்டு நீ இப்படி தான் சாட்சி சொல்லணும், அவர் சொல்லி தான் ஆகணும். அந்த சாட்சியை அந்த நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கணும்னா சாட்சி சொல்லுகிற அந்த உரிமையை கூட இன்றைக்கு சாட்சிகளிடமிருந்து காவல்துறை பதித்து விடுகிறது. எனவே தான் அது எல்லாத்த விட உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டான், இந்த தேச விரோத செக்ஷன் என்பது சட்டவிரோதம், அது நம்ம நாட்டுக்கு பொருத்தம் இல்லாதது, அது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது அது நீக்குங்கன்னு சொல்லிட்டான். அதை நீக்கி உத்தரவு போட்ட அரசாங்கம் அதையே இன்னைக்கு வேறொரு பிரிவில் அந்த தேச விரோத குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு சரத்துக்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, போராட்டம் நடத்தினா, பத்திரிகையில் அரசாங்கத்தை எழுதி எழுதினா, மோடியை யாராவது விமர்சனம் பண்ணி எழுதினா, அவர்களை கூட தேச விரோதிகள் என்று கைது செய்கிற அளவுக்கு இந்த சட்டங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பேர் நினைக்கிறாங்க இது ஏதோ வழக்கறிஞர்களுடைய போராட்டம், வழக்கறிஞர்களுடைய பிரச்சனை நினைக்கிறாங்க. இல்லை, இது வழக்கறிஞர்களோ நீதிமன்றம் சம்மந்தப்பட்டதோ இல்லை, 140 கோடி மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச அளவில் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் மனித உரிமைகளை காலிலே போட்டு மிதிக்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மாறுகிற முறையில் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவசர நிலையை புறக்கணத்தை பற்றி இப்பெல்லாம் பேசுகிறாங்க, இனிமேல் இந்த சட்டங்கள் நிறைவேற்றி போட்டுச்சுன்னா அவசர நிலைன்னு ஒன்று புறக்கணப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றாட அவசர நிலை தான், அன்றாட அரைப்பாசித சர்வாதிகார ஆட்சி தான் நிறைவேறும். எனவே தான் இதை எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மார்க்சிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் அதை போராடி கொண்டிருக்கிறது, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த சட்டங்களை நிறுத்தி வையுங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மத்திய குழு மிக விரிவான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது, எல்லா எதிர்கட்சிகளும் கோருகிற இந்த தீர்மானம், நாடாளுமன்றத்தில் நம்முடைய எதிர்கட்சி உறுப்பினர் இந்தியா கூட்டணி உறுப்பினர் குரல் எழுப்பியிருக்கிறார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சட்டத்தை 1ஆம் தேதி முதல் நாங்கள் அமலாக்கிய தீர்வோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சட்டத்தை கிழித்தெறுகிற வரையில் இந்த போராட்டம் ஓயாது. ஒருவேளை சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டிய சட்டத்தை கிழித்தெறியவில்லை என்று சொன்னால் மோடி அரசாங்கத்தை
ஆட்சியிலிருந்து கிழித்தறிகிற அந்த போராட்டமாக இந்த போராட்டம் பரிணமிக்கும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்ள வருகிறேன்.